வெல்கம் டு இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பி ஓப்ஸ் பார்க்க போகிறோம் பிஒஓப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நமக்கு பி அப்படின்னா என்னென்ன தமிழில் தெரிஞ்சுருக்கணும் வந்து பி அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இரு அப்படிங்கிற மீனிங்கில் தமிழில் வந்து வரும் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னவாக இருக்கோம் என்னவாக இருந்தோம் என்னவாக இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து இந்த பிஓப்ஸ் வந்து இந்த பி ஓப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு இருக்குது ப்ரசண்ட்டில் என்னென்ன ஓப்ஸ்லாம் வரும்னா ஆம் ஆர் எஸ் பாஸ்டில் வாஸ் வேர் இது ரெண்டும் வந்துடும் ஃப்யூச்சரில் வில் பி இது தான் வந்து பிஒப்ஸாக வந்து உள்ளுக்குள்ளே வரும் இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட முடியுமானா கிடையாது இப்போ கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன்ல வந்து லாஸ்ட்டாக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து அதாவது நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஐ வி யூ தே ஹி ஷி இட் இதுக்கு தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஐ நான்னு சொல்லுவோம் வி நாம் நாங்கள் யூங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீ நீங்கள் தேனா அவர்கள் அவைகள் ஹீங்கும்போது அவன் ஷி அவள் இட் அது இப்போ இந்த ஒவ்வொரு புறநோனுக்கும் என்னென்ன ப்ரெசெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும் பாஸ்டில் என்ன யூஸ் பண்ணணும் ஃபியூச்சரில் என்ன யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது என்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஐன்னு வந்துச்சுன்னா ப்ரெசென்ட் என்ன யூஸ் பண்ணுனால் ஆம் தான் யூஸ் பண்ணணும் ஆம் எ ட டாக்டர் ஆம் அன் இன்ஜினியர் ஆம் எ மேனேஜர் இப்போ இது மாதிரி ஐ தான் யூஸ் இருந்தால் ஆம் தான் யூஸ் பண்ணணும் இதே வந்து வி யூ தே இது மூணும் வரும்போது நமக்கு வந்து ப்ரெசெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும்னா வந்து ஆர் யூஸ் பண்ணணும் இதே ஹி ஷீஇட் அப்படின்னு வரும்போது ப்ரெசண்டில் என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா வந்து ஈஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ அதுக்கு வந்து பாஸ்டில் பார்த்திங்கன்னா வந்து வாஷ் யூஸ் பண்ணுவோம் வி யூ தே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர் அப்படிங்கிறத பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம் ஹி ஷீஇட் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து வாஷுங்கிறத வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த ஐ வி யூ தே ஹி ஷிஇட் இந்த ஏழுத்துக்குமே வந்து ஃபியூச்சரில் காமனாக என்ன யூஸ் பண்ணணும்னா வில் பி அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவோம் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மேனேஜர் உதாரணத்துக்கு மேனேஜர்னு எடுத்துக்குவோம் அந்த மேனேஜர் வந்து எப்படி சொல்ல முடியும் இந்த இந்த ஐவி யூதியை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் வந்து நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் ஐ ஐம் அ மேனேஜர் நான் மேனேஜராக இருந்தேன் ஐ வாஸ் அ மேனேஜர் நான் மேனேஜராக இருப்பேன் ஐ இல் அ மேனேஜர் நீ ஒரு மேனேஜராக இருக்க அ மேனேஜர் நீ மேனேஜராக இருந்த யூ அ மேனேஜர் நீ மேனேஜராக இருப்ப பி பிஎ மேனேஜர் அவன் ஒரு மேனேஜராக இருக்கான் இஸ் அ மேனேஜர் அவன் மேனேஜராக இருந்தான் ஹி வாஸ் அ மேனேஜர் அவன் மேனேஜராக இருப்பான் ஹீல் பி அ மேனேஜர் அவள் ஒரு மேனேஜராக இருக்கா சி இஸ் அ மேனேஜர் அவள் மேனேஜராக இருந்தால் சி வாஸ் அ மேனேஜர் அவள் மேனேஜராக இருப்பா ஷீல் பி ஏ மேனேஜர் இது நாமளாக மேனேஜர்ஸாக இருக்கோன்னா வி ஆர் மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸாக இருந்தோம் வி ஆர் மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸாக இருப்போம் வி வில் பி மேனேஜர்ஸ் இப்போ இது மாதிரி ஒவ்வொரு புறந்கும் எப்படி எப்படி வந்து பிரசென்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் என்ன யூஸ் பண்ணுவோம் நமக்கு க்ளியராக தெரிஞ்சிக்கணும் உதாரணத்துக்கு பார்த்துச்சுன்னே நம்ம ஐ வரும்போது பிரசன்டில் ஆம் தான் யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட்டில் வாஷ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபியூ ஃபில் தான் யூஸ் ப்ரோ இன் கேஸ் இப்போ ஐ வரும்போது ஐ ஆர் மேனேனேஜர்ன்னு சொன்னால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தப்பு அதே மாதிரி யூ வரும்போது யூ ஆம் எ மேனேஜர் அப்படிங்கிறது வரவே வராது அப்போ என்னென்ன வேர்ட்ஸ் வந்து என்னென்ன பிளேஸ்க்கு வந்து வரணும் கரெக்டாக அப்படிங்கிறதான் இந்த நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம் பிவ்ஸ்ன்னு வரும்போது இதுதான் ஆம் ஆர் இஸ் இது மூணும் ப்ரஸன்ட்டில் வந்துடும் வாஸ் வேர் இது ரெண்டும் பாஸ்ட்டில் வந்துடும் வில் பீ அது காமனாக எல்லாத்துக்கும் ஃப்யூச்சரில் வந்துடும் இப்போ இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து சைடில் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும் அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டாக்டர் இன்ஜினியர் காப்லர் கார்பெண்டர் பெயிண்டர் இப்போ இது மாதிரி நிறைய ப்ரொஃபஷன் வரிசை எழுதி வச்சுக்கணும் இப்போ ஐநூறு புரோனோ எடுத்துக்கினா நான் அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் ஒரு டாக்டர் ஆம் எ ட டாக்டர் நான் டாக்டராக இருந்தேன் ஐ வாஸ் அ டாக்டர் நான் டாக்டராக இருப்பேன் ஐ எல் பி எ டாக்டர் அப்போ அடுத்து நெக்ஸ்ட் போகும்போது அடுத்த ப்ரொனோனு அடுத்த அடுத்த ப்ரொஃபஷன் வந்து எடுத்து யூஸ் பண்ணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் யூஸ் பண்ணிட்டோமா அதுக்கு வந்து பார்க்க அதுக்கு அடுத்து வந்து காப்ளர் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் இருக்குது அந்த காப்ளர் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு காப்ளர் ஐம் அ காப்ளர் நான் காப்ளராக இருந்தேன் ஐ வாஸ் அ காப்ளர் நான் காப்ளராக இருப்பேன் ஐ எல் பி அ காப்ளர் இப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும் அப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரொஃபஷன் வந்து பெயிண்டர் நான் பெயிண்டராக இருக்கேன் ஐம் அ பெயிண்டர் பெயிண்டராக இருந்தேன் ஐ வாஸ் அ பெயிண்டர் பெயிண்டராக இருப்பேன் ஐ இல் பி பெயிண்டர் இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஐயில் வச்சே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து வி யூஸ் பண்ணலாம் தே யூஸ் பண்ணலாம் ஹி ஷீட் எதில் வேணாலுமே வந்து வச்சு இந்த ப்ரொனன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பியப்ஸ் நல்லா தரவாயிடுவீங்க பிஎப்ஸ் தரவாயிட்டாலே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் வந்து ஈஸியாக புரியும் அப்போ பியோப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம என்னவாக இருக்கும் என்னவாக இருந்தோம் என்னவாக இருப்போம் அதை சொல்கிறது தான் பியூப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதை நல்லா தரவு பண்ணிக்கங்க நமக்கு பியூப் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ப்ரொஃபஷன்ஸ்னால் நம்ம நிறைய தொழில்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் வந்து அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் நான் என்ன வரக்கேன் இந்த வார்க்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லேர்ன் த ப்ரொஃபஷன்ஸ் தேங்க்யூ யூ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ